கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, கவிஞர் கண்ணதாசன் அழகாக தன்னுடைய பாணியிலே கணவன் மனைவியை பற்றி இவ்வாறு பாடுவார். வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் போதும், அந்த இரண்டில் ஒன்று சிறியது என்றால் எந்த வண்டி ஓடும்? நாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா, வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் போதும், அந்த இரண்டில் ஒன்று சிறியது என்றால் எந்த வண்டி ஓடும்? நம்ம எல்லோருக்குமே தெரியும், கணவன் மனைவி ரெண்டு பேருமே அந்த இரண்டு சக்கரம் அழகாக இருந்தால் தான், சரிசமமாக இருந்தால்தான் அந்த வண்டி அழகாக நிவர்த்தியாக ஓடும். அந்த இரண்டு சக்கரத்தில் ஒரு சக்கரம் சின்னதாக இருந்தாலும் அந்த வண்டியை சரியாக இழுக்க முடியாது. அன்புக்குரிய சாதாரண சண்டைக்கெல்லாம் இன்று விவகாரத்து கேட்குற பல குடும்பங்களை பார்க்குறோம். முதல்ல எல்லாம் 90% குடும்பங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சேர்ந்தே வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று 100% குடும்பங்கள் இன்று சின்ன சின்ன விரிசல்கள் காரணமாக, சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் காரணமாக எப்படி பிரியலாம் என்று அதற்கு வழி தேடுகிறார்கள். இன்றைய திருமணங்கள் நாளை தினம் ஜன்னலை போடக்கூடிய கட்டனாகவும், அதுக்கு அடுத்த நாள் கீழே போட்டு துடைக்கக்கூடிய துடைப்பான்களாகவும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி நாம் பார்க்குறோம், பல இளம் குடும்பங்கள் கோர்ட்டேரி விவகாரத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுதான் இந்திய திருமணங்களுடைய ஒரு நிலை. ஆக சாதாரண சண்டைக்கெல்லாம் விவகாரத்து கேட்கிற அந்த நீதிமன்றங்கள் ஏறக்கூடிய தம்பதிகள் இன்று அதிகமாகவே நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் காலத்திலும் கூட ஷாமாய் ஹில்லேல் என்ற இரண்டு யூத ரபிக்கள் இருந்தார்கள். அந்த ஷாமாய் என்பவர் பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒருவர் தன்னுடைய மனைவியை விளக்க முடியாது என்று அந்த படிப்பினை கொடுத்தவனால், ஹில்லேல் என்பவர் ஒருவர் தன்னுடைய மனைவியை விலக்கிவிட நினைத்தால் முகதாட்சியம் பார்க்காமலே விலக்கிவிடலாம் என்று கற்பித்து வந்தார். இதுதான் இந்த இரண்டு விதமான கருத்துகள், அன்றைய அந்த யூத சமுதாயத்திலிருந்த கருத்துகள். இப்படி இரண்டு வெவ்வேறு கருத்துகள் இருந்த அந்த சூழ்நிலையில்தான் பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து இயேசுவை சோதிக்கக்கூடிய நோக்கத்தோடு இந்த கேள்வி கேட்கிறார்கள். ஒருவர் தன்னுடைய மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று அந்த கேள்வியை கேட்கிற பொழுது, இயேசு தொடக்கல் புத்தகம் 1:27 வருகிற அந்த இறை வார்த்தையை மேற்கோள் காட்டி இவ்வாறு சொல்கிறார், கணவனும் மனைவியும் ஒன்றித்திருப்பதே கடவுளின் திருவிளம், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவர்கள் மனவிலக்கு சான்றல் கொடுத்து விலக்கிவிடலாமே என்று மோசே கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொன்ன உடனே இயேசு அவரிடம், உங்களுடைய கடின உள்ளத்தை வைத்தே மோசே அவ்வாறு அனுமதி அளித்தார். கணவனும் மனைவியும் ஒன்றாக ஓர் உடலாக இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருச்சபையிலே திரு அவையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் சாதனங்கள் மொத்தம் 7. அதனை அடிப்படையானது, மிக முக்கியமான அருட்சாதனம் இது, இந்த திருமணம் என்ற அருள் சாதனம். இந்த திருமணம் என்ற அருள் சாதனம் இல்லை என்றால் மற்ற அருள் சாதனங்கள் கிடையாது. பொதுவாக அருள் சாதனங்கள் எத்தனை? மொத்தம் 7. அதில் முக்கியமான அருள் சாதனம் கேட்டோம்னா பொதுவாக நாம் சொல்கிறது வந்து குருத்துவத்தை சொல்லுவோம். கண்டிப்பாக கிடையாது, குருத்துவம் அல்ல முக்கியமான அருள் சாதனம், இந்த திருமணம் என்ற அருள் சாதனம். அருள் தந்தை ஜோசப் சார்தோ பின்னாலே திருத்தந்தை 10 உயர்ந்தவர், 1903 திருத்தந்தையாக அருள் பொழிவு செய்யப்பட்டார். அந்த நிகழ்வு முடிந்தவுடனே இறைமக்கள் எல்லாருமே
திருத்தந்தனுடைய மோதிரத்தை முத்தி செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு முத்தி செய்திருந்த பொழுது எல்லாருமே முத்தி செய்தவுடனே அவருடைய அம்மாவிடம் சென்று அந்த மோதிரத்தை கொடுத்து அவர் முத்தி செய்ய சொன்னாராம். அந்த தாயும் அந்த மோதிரத்தை முத்தி செய்தார். அதன் பின்பு அந்த திருத்தந்தை தன்னுடைய தாயிடம் இவ்வாறு சொன்னார், அம்மா இந்த மோதிரம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியுமா என்று கேட்டாராம். அதற்கு அந்த தாய் எளிமையான அந்த பதிலை, அன்பு மகனே, நான் உனக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீ அணிந்திருக்கிற இந்த திருத்தந்தைக்குரிய அந்த மோதிரத்தை பற்றி நீ பெருமையாக பேசுகிறாயே, ஆனால் நீ அணிந்திருக்கிற அந்த மோதிரத்தை விட நான் அணிந்திருக்கிற அந்த திருமண மோதிரம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த திருமண மோதிரம் இல்லை என்றால் நீர் இப்போது அணிந்திருக்கிற மோதிரம் இல்லை என்று சொன்னாராம். இந்த மோதிரம் இல்லைன்னா அந்த மோதிரம் கிடையாது. இதை கேட்ட திருத்தந்தை அவர்கள் அந்த திருமணத்தினுடைய உண்மையான ஆழமான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டாடலாம். அதனால் நான் சொன்னேன், திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஏழு அருள் சாதனங்களே எல்லாவற்றிற்கும் முதன்மையான மிக முக்கியமான அருள் சாதனமாக இருப்பது இந்த திருமணம் என்ற அருள் சாதனம். திருமணம் இல்லை என்றால் மற்ற அருள் சாதனங்களே, திருமணம் இல்லை என்றால் குருத்துவம் இல்லை, திருமணம் இல்லை என்றால் பேப்டிசம் இல்லை, இது திருமுழுக்கு இல்லை, உறுதிபூசி எதுவுமே கிடையாது. ஆக இந்த திருமணம் என்ற அருள் சாதனம் மிக 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 முக்கியமான அருள் சாதனம். இன்று நாம் வாழக்கூடிய இந்திய காலகட்டத்தில் இந்த திருமணத்தை ஒரு கான்ட்ராக்டாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறோம். கான்ட்ராக்ட்னா என்ன, யாரை கான்ட்ராக்டர் சொல்லுவோம், ஒரு ரோடு போடுறாங்கன்னு வச்சுக்கோமே, அல்லது ஒரு பில்டிங் கட்டுறாங்க வச்சுக்கோமே, அல்லது ஒரு ஃப்ளாட் கட்டுறாங்க வச்சுக்கோமே, ஆறு மாதம், ஒரு வருஷம், அல்லது ரெண்டு வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த கான்ட்ராக்டரை அந்த வேலையை பார்த்து முடிப்பாங்க. அந்த கான்ட்ராக்டருக்கும் அந்த பில்டிங்கும் அல்லது அந்த ரோட்டுக்கும் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் தான் தொடர்பு இருக்கும். அந்த வேலை முடிஞ்ச உடனே, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே அந்த கான்ட்ராக்டர் போயிடுவார், அந்த பில்டிங் வேற ஒருக்கு போயிடும், அவ்வளோதான். அல்லது அந்த ரோடு பொதுவாகிடும், அவ்வளோதான். ஆனால் திருமணம் என்பது ஐந்து வருடங்களுக்கோ அல்லது மூன்று வருடங்களுக்கோ போடக்கூடிய இந்த கான்ட்ராக்ட் மாதிரி கிடையாது, ஒரு ஒப்பந்தம் கிடையாது. அப்படி என்றால் இந்த திருமணம் என்ன, திருமணம் என்பது பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டுகிற பொழுது யாவே கடவுள் இஸ்ரேல் மக்களோடு செய்த அந்த உடன்படிக்கையின் வெளிப்பாடு தான் திருமணம், ஒரு கவனன்ட். ஆகவே திருமணம் என்பது கான்ட்ராக்ட் அல்ல, ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு அன்பின் உடன்படிக்கை. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு, நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக என்னுடைய வாழானெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் அன்பு செய்ய நான் வாக்களிக்கிறேன். அப்படின்றால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அல்ல, மூணு வருஷம், அஞ்சு வருஷம் அல்லது ஆறு மாதம் அப்படின்னு இல்லை, என்னுடைய வாழ்நாள் முழுவதும், என்னுடைய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நான் உங்களுக்காக, நீ எனக்காக வாழ்வா என்று நாம் சொல்லுகிறோம். ஆக கடவுளுடைய திருமுன்னிலையிலே இரண்டு இளம் உள்ளங்கள் சேர்ந்து திரு அவையை சேர்ந்து உருவாக்கக்கூடிய அருள் சாதனம் தான் இந்த திருமணம் என்ற அருள் சாதனம். அப்படி இருக்க கடவுளுடைய முன்னெல்லாம் சேர்றாங்க, அப்படி இருக்க இந்த திருமணத்திலே ஏன் இவ்வளவு சிக்கல்கள்? பொதுவாக ஊரெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கும் தெரியாமல் என்ன டைவர்ஸ் செஞ்சிடுறாங்க. ஊரெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கும் தெரியாமல் டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஊரறியாக திருமணம் செய்கிறாங்க. அந்த திருமணத்தில் என்ன நடக்கும், எல்லோரும் போய் நிறையா பரிசு பொருட்கள் கொடுப்பதை நான் பார்த்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கு அது அதையும் தாண்டி என்ன முயல்லாம் எழுதுவாங்க. இப்போ நான் இதே திருப்பி கேட்குறேன், பரிசு பொருட்கள் வாங்குகிறாங்கல்ல, முயலாம் வாங்குகிறாங்கள, அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு தானே அவங்க பிரியணும் இல்லையா, சொல்லிட்டு தானே பிரியணும். நம்ம சொல்லாமல் எப்படி, அதில் அதில் மட்டும் என்ன நியாயம், நியாயம் கிடையாதுல்ல. அதனால தான் ஊரெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாமல் இன்றைக்கி டைவர்ஸ் செஞ்சுறாங்க. இன்றைக்கி கணவன் மனைவி பிரிய அந்த பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் என்னென்னா, கணவன் மனைவியே வரக்கூடிய இந்த விரிசலுக்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ பயன்படுத்த நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை, யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம். நான் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை கணவன் மனைவியை அதாவது தன்னுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தி விட்டு தூக்கி எரியக்கூடிய ஒரு கலாச்சாரம். இது வந்து கணவன் மனைவியுடைய ஒரு பயங்கரமான ஒரு விரிசலை இன்றைக்கு வந்து ஏற்படுத்துவதை நான் பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி, கணவனா யார், மனைவினா யார். கணவன் என்று சொன்னால் கண் ப்ளஸ் அவன் அவளுக்கு கண்ணாக இருக்க வேண்டும், அவன் தான் கணவன். மனைவி என்று சொன்னால் மனை ப்ளஸ் வி, மனை என்றால் வீடு,
வி என்றால் விளக்கு. வீட்டுக்கு விளக்கேற்ற வேண்டியவள்தான் மனைவியாக அவன் அவளுக்கு கண்ணாக. வீட்டுக்கு விளக்கேற்ற வேண்டிய நிலையிலே கணவனும் மனைவியும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு அழகான அமைப்பு தான் குடும்பம் என்ற ஒரு அழகான அமைப்பு. ஆனால் நாம் பார்க்குறோம் இந்த குடும்பத்திலே கணவன் மனைவி இவங்கள் இருவரிடம் இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் என்ன? இந்த குடும்ப வாழ்வு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ருசிகரமாக செல்ல வேண்டுமென்றால் இவங்களுடைய இருக்க வேண்டிய அடிப்படை குணநலங்களே, முதலாவது குணநலம் ஒன்று புரிதல், மனத்தின் புரிதல். இந்த புரிதல்னா என்ன? நான் பார்த்துருக்கிறேன், கணவன் ஒரு மொழி பேசுவராக இருப்பார், மனைவி இன்னொரு மொழி பேசுவராக இருப்பார். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வாங்க, மொழியே தெரியாது, ஆனால் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவாங்க, கல்யாணம் முடிஞ்சிடும். ஒரு மத்தருடைய அந்த லாங்குவேஜ் தெரியாமலே கல்யாணம் முடிஞ்சிடும். இருவருக்கும் தெரியாத அந்த மொழியில் கூட அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அப்படி வாழக்கூடிய தம்பதிகளை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஆக இந்த புரிதல் என்று சொல்கிற பொழுது இது ஒரு மொழியின் புரிதல் அல்ல, என்ன புரிதல்? மனத்தின் புரிதல். எனவே கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை அந்த குறிப்பறிதல் என்ற அந்த பகுதியிலே வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார். நீங்கள் நேராக அடுத்து படித்து பாருங்கள், சூப்பராக அழகாக இருக்கும். குறிப்பறிதல் என்ற அந்த பகுதியிலே வள்ளுவர் மிக அழகாக நிவர்த்தியாக அதை பற்றி சொல்வார். ஆக இந்த மனத்தின் புரிதல் என்று சொன்னால் ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போடாமல் இருக்க முதலாவதாக மனைவிக்கு என்ற ஒரு சுதந்திரம் உண்டு என்பதை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கணவனுக்கு என்ற தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு என்பதை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற பொழுது அந்த பெண்ணுக்கு வந்து 23 வயசு இருக்கலாம், இல்லை 25 வயசு இருக்கலாம் அவங்களேன். அந்த 23-25 வயசு வரைக்கும் அந்த பெண்ணினுடைய உலகமே வேறு, எல்லாமே வேறு, அவர் இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வேறு. அந்த பெண்மணியானவள் திருமணமாகி ஒரு புது இடத்திற்கு, புது வீட்டுக்கு, புது குடும்பத்திற்கு வருகிற பொழுது அவர் வருகிற பொழுது எப்படி அழைத்து வருவார்கள்? ஒரு செடியை பிடுங்கிட்டு வரும்ல, ஒரு செடியை பிடுங்கிட்டு வர்ற மாதிரி அப்படியே பிடுங்கிட்டு வந்து நடுவோம். அப்படி பிடுங்கிட்டு வந்து நடுறது தப்பில்லை, ஆனால் கொஞ்சம் கவனமாக நட வேண்டும். ஒரு செடியை வேரோடு பிடுங்கி வந்து நடுவதை போல அந்த செடியை கொண்டு வரும்பொழுது அந்த செடியை நட தெரிந்தவர்களுக்கு தெரியும் என்ன செய்வாங்க, அந்த பழைய தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணோடு சேர்த்து கொண்டு வந்து நடுவார்கள். அது மட்டுமல்ல அந்த தொட்டி மண்ணையும் சேர்த்து நடுவார்கள். இதற்காக எதுக்கானா அந்த வேர் அந்த தொட்டி மண்ணையும் தேடுமாம். நாம் இருக்கக்கூடிய இடம் சரிதானா, நாம் இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கிறவங்க சரிதானா, நம்ம சரியான இடத்துல தான் இருக்கிறோமா என்று சொல்லி அது புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த வேரானது நல்லா வளர்ந்துக்குமா. ஒரு அறிவு உள்ள அந்த செடியே இவ்வாறு இருக்கிறது என்றால் ஆறு அறிவு உள்ள நாம் எல்லாவற்றையும் துறந்து வருகிற ஒரு பெண்ணை அவருக்கு ஒரு சுதந்திரம் உண்டு என்பதை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். வந்தோடனே நீ அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, உங்கள் அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே ஃபஸ்ட் லாக் என்ன, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஃபோன் எடு, உங்கள் அப்பா அம்மா கூட பேசக்கூடாது. இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அதுதான். இன்னைக்கு குடும்பங்களில் வரக்கூடிய விரிசல்களுக்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணமே இதுதான். அதே போல் கணவருக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு, அதுக்குள்ளே மனைவி போகக்கூடாது. இந்த புரிதல் வேண்டும், இதுதான் புரிதல். இரண்டுவருக்குள்ளே ஒரு மன புரிதல். இரண்டாவதாக கணவன் மனைவியுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மனவிட்டு பேசுதல். இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் மனவிட்டு பேச, இப்போதெல்லாம் பேசுகிறதே குறைஞ்சி போச்சு. பேசுகிறாங்க உண்மைதான், எப்போ பேசுகிறாங்க, திருமணம் நிச்சயம் பண்ணி அல்லது பொண்ணு பார்த்து வந்து பூ வச்சுட்டு போனோடனே அன்னை பேச ஆரம்பிக்கிற பேசுகிறாங்க. எப்போ வரைக்கும்? கல்யாணம் வரைக்கும், அவ்வளோதான். அது வரைக்கும் தான் நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் என்ன பேசுறது, காலை சாப்பிட்டியா, தூங்குனியா, எந்திரிச்சியா, அங்கே போனியா, இங்கே போனியா, சூப்பர், சூப்பராக பேச நிறைய பேசுகிறாங்க, இதெல்லாமே தேவைதான். ஆனால் நம்ம பேசுகிறது கல்யாணம் முடிஞ்சோடனே அப்படியே குறைஞ்சி போயிடுது. திருமணமான ஒரு சில மாதங்கள்லேயே அவளுடைய பேச்சு நின்று போய்விடுது. அதுக்கு என்ன காரணம்? என் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா, என்ன காரணம்? இன்றைக்கி வந்து குடும்பங்களில் விரிசல் வருவதற்கு, இந்த குடும்பங்கள் பிரிவதற்கு மிக முக்கியமான காரணம் மனம் விட்டு
பேசும் கிடையாது. இன்றைக்கு வந்து மனவிட்டு பேசாததுனால அமைதியாக்கள் எத்தனையோ குடும்பங்கள் தன்னுடைய வாழ்க்கை இழந்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கதை, ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம், ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, வாழ்வு ரொம்ப சூப்பராக போச்சு. ஆனால் போக போக அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு அந்த விரிசலுக்கு காரணமே மனவிட்டு அதாவது பேசுறது தான் பிரச்சனைன்னு புரிஞ்சுட்டாங்க. அதனால் கணவன் சொன்னார், இனிமேல் நம்ம வந்து பேசக்கூடாது, பேசுறதானே பிரச்சனை, உனக்கு எதா தேவைன்னா ஒரு பேப்பரில் நான் ஒரு பேப்பர் எழுதி கொடுக்குறேன் நீ செய், அதே போல் உனக்கு எதை தேவைனா எழுதி கூட நான் செய்கிறேன். ரெண்டையும் ஒத்துக்கிட்டாங்க, லைஃப் நல்லா தான் போயிட்டுருச்சு. கணவன் வந்து எனக்கு சாப்பாடு ஓகே முறை தோசை வேணும் கேட்டார், அதே மாதிரி செஞ்சு கொடுத்தா. அல்லது அடுத்த நாள் எனக்கு ஷாப்பிங் வேணும், மனைவி மளிகை சாமான் லிஸ்ட்டை கொடுத்தா வாங்கி கொடுத்தாரு. நல்லா அழகாக வாழ்க்கை பேசாமலே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கணவன் வேலை நிமித்தமாக வெளியூருக்கு செல்லணும், அதிகால 4 மணிக்கு ட்ரெயின், ஒரு பெரிய பேப்பரில் எழுதி நான் 4 மணிக்கு எனக்கு ட்ரெயின்னு தயவு செய்து 3 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி மனைவிட்ட கொடுத்துட்டு மனைவியுடைய அந்த தூங்குற அந்த தலையணை அடையில் வச்சுட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. மனைவியும் கரெக்டாக 3 மணி எழுந்திரிச்சு எழுதுனான் பேப்பரில், ஏங்க நேரம் வந்துருச்சு 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி என்ன தலையணை உள்ளே வச்சுட்டு அவளும் படுத்துட்டான். இப்போ 3 மணிக்குள்ள கணவன் எழுந்திரிச்சார், 3 மணிக்குள்ள அவர் எழுந்திரிச்சதே 3:40 தான் எழுந்திரிச்சார். அறக்க பறக்க ஆவி பறக்க ஓடினார், ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடினார். அங்கே போன 1 செகண்டில் ட்ரெயின் போயிடுச்சு. நம்ம சிரிக்கிறோம்ல, அந்த கணவர் மனைவியோட பேசாதனால என்ன ட்ரெயினை தான் மிஸ் பண்ணார். இன்றைக்கி நம்மளை எத்தனையோ குடும்பங்கள் இளம் தம்பதிகள் ஒருவர் மற்றவர்கிட்ட மனவிட்டு பேசாதனால நம்முடைய வாழ்க்கையை தொலைத்து இன்றைக்கு குடும்பத்தில் நீதிமன்றங்களை தேடி நாம் திருவிழை நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய குடும்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய குடும்ப வாழ்வு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று, நாம் மனவிட்டு பேச வேண்டும். என்ன பேசினாலும் குவாலிட்டேட்டிவ் டைம், ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசினாலும் அன்றைக்கு நடந்த விஷயங்களை சந்தோஷமாக நம்ம அதை ஷேர் பண்ணோம்னா நம்முடைய வாழ்வு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் தன்னுடைய மனைவியிடம் எதிர்பார்க்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் அது என்ன, அல்லது மனைவி தன்னுடைய கணவன் எதிர்பார்க்கக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள், கொஞ்சம் நேரம் அதிகமாக செல்கிறது இருந்தால் முக்கியமானது. முதலாவதாக, என் தாய் எனக்கு கொடுத்த அன்பை போலவே என் துணைவி கொடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு ஆணுடைய எதிர்பார்ப்பு. கணவன் தன்னுடைய மனைவியிடம் எதிர்பார்க்கக்கூடிய முதல் முக்கியமான பண்பு என்ன, என் தாய் எனக்கு கொடுத்த அன்பை போலவே என் துணைவி கொடுக்க வேண்பது ஒவ்வொரு ஆணினுடைய எதிர்பார்ப்பு. அது என்ன, தாய் போலவே, ஆமாம், அம்மாவை விட ஒரு படி மனைவி மேலே இருக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, உதாரணமாக திருமணத்துக்கு முன்பாக கணவர் ஆஃபீஸ் போவார், பையன் வந்து மேபி ஓவர் டைம் வேலை இருக்கலாம், வேலை முடிச்சுட்டு லேட்டாக வரும், ஆனால் அம்மா காத்திருப்பாங்க, வந்தோடனே ஏன்டா சாப்பிட்டாடா வந்து உட்காருவாங்க, உட்காந்து சாப்பாடு பிளேட்டில் போட்டு ஏன் பேச முதல்ல போய் நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்த பிறகு கூட உட்காந்து சாப்பாடு போட்டு தூங்க போகிற வரைக்கும் அந்த அம்மா அங்கே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் என்ன, எத்தனை குடும்பங்கள் அப்படி நடக்குது, ஒரு சில குடும்பம் நடக்கலாம், கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா எங்க வாங்க ஹாட் பாக்ஸில் சாப்பாடு போட்டு வச்சுருக்கிறேன், ஹீட்டர் போட்டு வச்சுருக்கிறேன், நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்க, நீ தான் நிலைமை. அதனால நான் சொன்னேன், என் தாய் எனக்கு கொடுத்த அன்பை போலவே என் துணைவி கொடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு ஆணினுடைய எதிர்பார்ப்பு. தாயிடம் பெற்ற அன்பை மனைவியிடம், அந்த பையன் பார்க்கலன்னா எப்படி மனைவியை மதிப்பான். அதனால சொன்னேன், மனைவி என்பவள் தாயை விட ஒருபடி மேலாக, ஏன் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏன் லேட் நைட்டு ஒரு 2 மணி 3 மணி கூட வரட்டுமே, கொஞ்சம் உட்காந்தா என்னதான் ஆகிப்போவோம், பகலில் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே, ஏன் அந்த சாக்ரிஃபைஸ் கூட நம்மளால் பண்ண முடியாது, அந்த மாதிரி செய்கிறது கிடையாது. இதுதான் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணம். இரண்டாவது எதிர்பார்ப்பு, ஒரு கணவன் மனைவி இடம் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது குணம், தன்னையும் தன்னுடைய உறவுகளையும் வந்த பெண் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னையும் தன்னுடைய உறவுகளையும் வந்த பெண் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணின்ற வாழ்க்கையில்
இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் இருபத்தஞ்சி முப்பது வயசில் தான் ஒரு பெண்ணானவள் உள்ளே வருகிறார், வாழ்க்கையில் வருகிறார். 25 வருடத்திற்கு வருகிற அந்த பெண் எப்படி தன்னுடைய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும்? பொதுவாக என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவாக ஆண்களுடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, அவங்க வீட்டிலேருந்து யாராக வந்துட்டாங்கன்னா சூப்பராக விதவிதமாக நாக்கு ருசியாக சமைச்சு போடுவா. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோ அல்லது என் தங்கச்சியோ அக்காவோ வந்தால், ஏங்க உடம்புக்கு முடியலங்க, கொஞ்சம் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வாங்களேன். இன்றைக்கி வந்து நிறைய ஆண்கள் சொல்லக்கூடிய ஒன்று. அன்புக்குள்ளே ஒருவேளை மனைவிக்கு மாமியாரையோ அல்லது நாத்தனாரையோ பிடிக்காமல் கூட இருக்கலாம், இருக்கட்டுமே, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, அதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மாமியார் யார்? தன்னுடைய கணவருடைய அம்மா. ஒருவேளை அவங்கள பிடிக்காமல் இருந்தால் கூட, அவங்க வந்தால் எத்தனை நாள் இருக்க போகிறாங்க? மேக்ஸிமம் ஒரு 3-5 நாள் இருக்க போகிறாங்க. கணவருக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து இருக்கலாம்ல. அல்லது மனைவி வந்து, அதாவது நாத்தனார் வந்தால் எல்லா குடும்பத்தோடு எல்லா விஷயத்தையும் பேசி ஒரு குழப்பிட்டு போகலாம், ஒரு பயங்கரமாக ஒரு குழப்பலாம். இருந்தால் வந்தால் எத்தனை நாள் இருக்க போகிறாங்க? ஒரு 5 நாள் 6 நாள் 10 நாள் இருக்க போகிறாங்க. கணவருக்காக கொஞ்சம் பொறுத்து போகலாமே. அன்பு கிரிமலே, ஒவ்வொரு கணவருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு தன்னையும் தன்னுடைய உறவுகளையும் அந்த வந்த பெண்ணானவள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது எதிர்பார்ப்பு, வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து என்னுடைய கணவர் 1 லட்சம் வாங்கணும், 5 லட்சம் வாங்கணும் அப்படின்னு இல்லை. இன்றைக்கி வந்து பணத்தை முன்னிலைப்படுத்தி அல்ல, யார் தன்னை முன்னிலைப்படுத்தி இருக்கணும் தான் ஒவ்வொரு கணவனும் மனைவி மேலே வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. இப்போது மனைவி தன்னுடைய கணவனம் எதிர்பார்க்கக்கூடிய 3 விஷயங்கள். 1, உண்மையான அன்பு. உண்மையான அன்பு இருந்தால் எந்த ஒரு தவறையும் மாற்ற முடியும். ஒரு கணவர் குடிக்கிறார் அல்லது ஒரு சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுக்கோமே, உண்மையான அன்பு கணவருக்கு மனைவி மேல் இருக்கிறவங்களேன் கண்டிப்பாக அதை மாற்றிக்கொள்வார், கண்டிப்பாக மாற்றுவார். என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது, என் மனைவிக்கு ஆஸ்துமா இருக்குது, அல்லது மனைவி வந்து பிரீத்திங் பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக மாற்றிக்கொள்வார். 2, சின்ன சின்ன பாராட்டு, அப்பப்போ கொஞ்சம் வாழ்த்துக்கள். உதாரணமாக ஒரு பெண்ணானவள் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டிலே வளர்கிற பொழுது அங்கே நிறைவு இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சாங்கன்னா, என் தங்கச்சி செய்கிறதை பாரு, அல்லது என்னுடைய அக்கா செய்கிறத பாரு, என்னுடைய பொண்ணு செய்கிறத பாருன்னு வீட்டில் உள்ளவங்க கொஞ்சமாவது பாராட்டுவாங்க. ஆனால் இந்த வீட்டில் வாழ்க்கப்பட்டு வந்த பிறகு என்ன, கணவன் இதை கண்டுக்கலைன்னா இங்கே வந்து ஒரு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல பெருசாக மாறும். ஒரு புடவை அழகாக கட்டியிருந்தா நீ அழகாக கட்டியிருக்கிற, நல்லபடியாக சமைச்சா நீ நல்லா சமைக்கிற, சின்ன சின்ன வாழ்த்துக்கள் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அன்புக்குள்ளே மனசார நான் உண்மையாக பாராட்டணுங்கிறது வந்து ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். 3, தான் திருமணம் செய்து கொண்ட அந்த ஆணானவள் தன்னை 100%க்கு 100% நம்ப வேண்டும். இன்றைக்கு வந்து இந்த நம்பிக்கைக்கு எதிர்ப்புறமான வார்த்தை வந்து சந்தேகம். இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெரிய விரிசல்களுக்கு காரணமே சந்தேகம். மனைவி என்ன சொல்கிறா, என் கணவரை வந்து நான் நம்பி 4 முழுசு வெளியே அனுப்புகிறேன்ல, வேலைக்கு போகிறாரு, எங்கெங்கே போகிறேன் எனக்கு தெரியுமா, ஆனால் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேனா அல்ல செல்ஃபோன் எடுத்தேன்னா என்ன என் மேலே சந்தேகப்படுறார். இன்றைக்கு குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெரிய விரிசல்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த சந்தேகம். ஆக ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவரிடம் எதிர்பார்ப்பது திருமணம் செய்து கொண்ட தன்னுடைய கணவர் 100%க்கு 100% நம்ப வேண்டும் என்று நினைக்கிறார். எனவே அன்பாதவளே, இந்த நாள்லையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீதூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கி நம்முடைய குடும்பங்கள் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அனுசரித்து போகக்கூடிய குடும்பங்களா நம்முடைய குடும்பங்கள்? இந்த நாளிலே ஆண்டு வளைக்கிறார். நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த வேலையில் சிறப்பாக இன்று நிறைய குடும்பங்கள் சின்ன சின்ன தேவையில்லாத அற்ப விஷயங்களுக்காக பிரியணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. குறிப்பாக இளம் தம்பதிகள், அங்கே விஷயமே இருக்காது, காரணசாரம் எதுவுமே இருக்காது, ஆனால் பிரியலாம் நினச்சிட்ருப்பாங்க. இன்றைக்கி இந்த குடும்பங்களுக்காக நமக்கு தெரிந்த குடும்பங்கள் அல்லது ஏன் நம்முடைய குடும்பங்களாக கூட இருக்கலாம், அன்புக்குள்ளே நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதக்கூடிய ஒரு குடும்பங்களாக மாற்ற. திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவி 1 நாள் 2 நாள் அல்லது 1 மாதம் 2 மாதம் 5 மாதம் இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் அல்ல, இது ஒரு அன்பின் உடன்படிக்கை என்பதை உணர்ந்து கடவுளுடைய முன்னிலை கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி
ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக சந்தோஷமாக வாழக்கூடிய நல்ல உள்ளத்தை இறைவன் கொடுக்க, அவங்களிடம் இருக்கக்கூடிய அந்த கடினமான உள்ளத்தை இறைவன் அகற்ற இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன்.